இப்போ நானும் நவீனும் கிளம்பி ஏற்காடு போயிட்டுருக்கோம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அது சேலம் அண்ட் ஏற்காடு தான். கிராண்ட் பேலஸ் வந்து சேர்ந்தாச்சு. அழகாக இருக்குது, ஒரு மாதிரி மாடர்னான ஒரு ஃபிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. மல்டி கலர் இந்தியன் ஃப்ளாக் மாதிரி ஆச்சு. இட்லி இங்கே லஞ்சுக்கு வந்தாச்சு. என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னா நம்ம கீழே வரும்போது இது பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். ஏற்காடு கிராண்ட் பேலஸ் ஸ்டே ரொம்ப கிராண்டாக முடிஞ்சது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு செம ஹாப்பியான டே. ஆக்சுவலாக காலையில் தான் சென்னையிலேருந்து வந்தோம். காலையில் 7 மணிக்கு சென்னையிலேருந்து கிளம்பி ஆல்மோஸ்ட் ஆஃப்டர்நூன் வந்து சேர்ந்துட்டோம். வந்தவொடனே எங்கள் வீட்டுக்கு போயிட்டு மட்டன் குழம்பு முட்டை அது இதுன்னு வச்சு லஞ்சு சாப்பிட்டுட்டு இப்போ நானும் நவீனும் கிளம்பி ஏற்காடு போயிட்டுருக்கோம். காவியாவும் ரவுடியும் வீட்டில் இருக்கிறாங்க. இல்லை ஏற்காடு ஆக்சுவலாக போய் ரொம்ப ரொம்ப நாள் ஆச்சு. நல்லா அடிக்கடி போவோம், இப்போ ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அங்கே இன்றைக்கி அங்கே போயிட்டு ஒரு எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு மலரும் நினைவுகள்லாம் திரும்பி நோண்டி எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி போயிட்டுருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஆல்ரெடி ஏற்காடு அடிவாரம் வந்துட்டோம். இங்கே அடிவாரத்திலே ஒரு பிள்ளையார் கோயில் ஒன்று இருக்கும். ஸோ அதை க்ராஸ் பண்ண உடனே ஆக்சுவலாக ஏற்காடு மலை வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஏற்காடு அடிவாரத்தில் இருந்து மேலே ஏறுற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 21 to 22 kilometers இருக்கும். இந்த ஹேர்பின் பெண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வந்து ஐ திங்க் 20 bends இருக்குது. அந்த அதில் போட்டிருக்காங்க முன்னாடி ஒவ்வொரு பெண்டும் மனப்பாடமாக தெரியும். பட் இப்போ நான் ரொம்ப நாள் கழித்து ஏற்காடுக்கு போகிறேன். லாஸ்ட் டைம்லாம் ஏற்காடு வரும்போது கூட யாராவது ஃப்ரெண்ட்ஸ் தான் ட்ரைவ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. ரொம்ப வருஷம் கழித்து, ஆல்மோஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு, 10 இயர்ஸ் இல்லை ஆக்சுவலாக, இடையில ஒரு தடவை வரும்போது நானும் காவியாவும் ஏற்காடு போனோம். அப்போ சாண்ட்ரோ காரு காவியா வீட்டிலேருந்து கடை வாங்கி ஓட்டிகிட்டு போயிருந்தேன். பட் இன்றைக்கி ஒரு ஆல்மோஸ்ட் 5 இயர்ஸ் கழிச்சு ஏற்காடு போகிறேன். எனக்கு செம்ம ஹாப்பியாக இருக்குது. சொன்ன மாதிரி அடிவாரத்துலேருந்து 22 to 21 kilometers மேலே ஹாஃப் அன் அவர் நேராக மேலேயே ஏறிடலாம். எந்த ஒரு சிட்டிலையுமே ஒரு தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் டக்குன்னு ஒரு ஹாஃப் அன் ஹவரில் ஒரு சூப்பரான ஹில் ஸ்டேஷன் இருக்குது அப்படின்னா அது சேலம் அண்ட் ஏற்காடு தான். அது சேலத்துக்கான ஒரு ஹைலைட். நம்மளோட ப்ளூ பீஸ்ட் டாட்டா சஃபாரி ஏறுற ஃபஸ்ட்டு மலையும் இதுதான். அண்ட் ஏற்காடு மலை ஏறினோடனே பார்த்தீங்கனாலே ஏகப்பட்ட குரங்கு இருக்கும், எக்கச்சக்கமாக இருக்கும். ஃபேமிலி ஃபேமிலியாக இருப்பாங்க கூட்டம் கூட்டமாக. காவியா வீடே வந்து அடிவாரத்தில் தான் இருக்கிறனால அவங்க வீட்டுக்கும் எக்கச்சக்கமாக குரங்கு வரும். அண்ட் குரங்கு வந்துருச்சுன்னா நம்ம ரவுடி வேறு லெவலில் சண்டை போட்டு, ஐ மீன் நானும் ரவுடி தான் அப்படின்ற மாதிரி வெளியிலேருந்து குழச்சிட்டே இருப்பான். குரங்கு அதுங்க பாட்டுக்கு வந்து டேப்பெல்லாம் திறந்து தண்ணி குடிச்சிட்டு, நான் டேப் மூடி வைக்காமல் போயிருந்தேங்க, நம்ம தான் போய் மூடி வைக்க வேண்டியதாக இருக்குது. பட் அதான் ஏற்காடு மலை அடிவாரம் ஏறினோன்னே ஏகப்பட்ட குரங்கு இருக்கும். அண்ட் ஏர்லி மார்னிங் வந்தீங்கன்னா குரங்கு மட்டும் இருக்காது, நிறைய மனுஷங்களும் இங்கே வாக்கிங் போயிட்டுருப்பாங்க. நானும் அப்பப்போ வந்து இங்கே வரும்போது நிறைய அடிக்கடி வாக்கிங் ஜாகிங்னு வரும். அப்பில் ஏறுறது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஆக்சுவலாக. காலையில் அந்த ட்ரீஸாக இருக்கும் ஃபுல்லாகவே ஏற்காடு ஹில்ஸ் ரோடு. ஸோ அதனால் அங்கே வாக்கிங் போகிறதே ஒரு தனி சுகம், நல்ல எக்ஸசைஸ். இங்கே வந்தாலே ஒரு ப்ளசண்ட்டாக இருக்கும். கிராண்ட் பேலஸ் வந்து சேர்ந்தாச்சு. நீங்களே பார்த்துருப்பீங்க, ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைட் தான். செக்இன் ப்ராசஸ் அகேன் ரொம்ப சிம்பிள் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக முடிஞ்சிருச்சு. முன்னாடி அவங்க டீட்டெயில்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம தங்கியிருக்கிற ரூம் வந்து பார்த்திங்கன்னா 807. ஃபஸ்ட்டு ரூம் அப்போ ஒரு ரவுண்ட் அடிப்போவாங்க. ஸோ உள்ளே வந்த உடனே வாஷ்ரூம் இருக்குது. இந்த வாஷ்ரூமில் ஆக்சுவலாக இங்கே ஒரு பெரிய விண்டோ இருக்குது. ஓப்பன் பண்ணால் இங்கேருந்து குளிக்கும் போது அங்கேருந்து பார்த்தா தெரியும். ஸோ கேர்ஃபுல், செம்ம நீட்டாக செம்ம க்ளீனாக இருக்குது. ஸ்டாண்டர்ட் கிங் சைஸ் பெட் இது. பட் ஆனால் அந்த டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஒரு சின்ன சின்ன டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது வந்து நார்மல் ஹோட்டல்ஸில் இருக்கிறத விட அந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் பண்ணியிருக்கிறது, லைட்டிங்ஸ் பண்ணியிருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. அங்கே ஒரு எல்இடி பேனல் போகுது, ஒரு லைட் போகுது. இந்த குட்டி குட்டி லேம்ப் இருக்கிறதும் வந்து நார்மலாக ஸ்டாண்டர்டான லேம்ப்ஸ் இல்லாமல் வித்தியாசமாக இருக்குது. அது எல்லாமே ரொம்ப அழகாக இருக்குது. ஒரு மாதிரி மாடர்னான ஒரு ஃபிக்சர்ஸ் கொடுத்துருக்குறாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் யா, அப்புறம் இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு செம்ம பால்கனி இருக்குது. ஹோட்டல் ரூம்ஸ்க்கு இது ஆக்சுவலாக ரொம்ப பெரிய பால்கனி, ஒரு ரெசார்ட் பால்கனி, ரொம்ப சூப்பரான ஒரு பால்கனியாக இருக்குது. பயங்கர அழகான ஒரு ஏற்காடு வியூ. இன்றைக்கி வெதரும் ஆக்சுவலாக ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரொம்ப சில்லுன்னு இல்லாமல், ஹாட்டும் இல்லாமல், ஒரு மைல்டான ஒரு டெம்பரேச்சரில் இருக்குது. டின்னர் அப்பையும் கிராண்ட் பேலஸ் ரெஸ்டாரண்ட்டோட ஆம்பியன்ஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வெளியில் கேம்ப் ஃபயர், குளிரான காற்று, ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு டின்னராக இருந்துச்சு. லைட்டான டின்னர் தான் சாப்பிட்டோம். நான், காஷ்மீரி நான், அப்புறம் சிக்கன் கிரேவி, சிக்கன் 65 ஆர்டர் பண்ணியிருந்தோம். சிக்கன் 65 வேறு லெவலில் இருந்ததுங்க. நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் சிக்கன் 65 சொல்லலாம், அந்த மாதிரி இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே இன் கிராண்ட் பேலஸ் எங்களுக்கு முடிஞ்சுது. ஒரு பீஸ்ஃபுல்லான நைட் முடிச்சுட்டு ஒரு நிம்மதியான தூக்கத்தை போட்டோங்க.
தூங்கி எழுந்திரிச்சாச்சு, சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக சன் ஆல்மோஸ்ட் ரைஸ் ஆகிடுச்சு, பட் காலையிலே ஷேவராயின் டெம்பிள்லேருந்து அந்த ஏரியாவிலேருந்து வியூ வந்து சூப்பராக இருக்கும். சொன்னால் நாங்கள் காலையிலே கிளம்பிட்டோம், இப்போ மணி 6:30, ஒரு செம்ம பியூட்டிஃபுல்லான ஸ்லீப்க்கு அப்புறம் கிளம்பியாச்சு. பக்காவான சன்ரைஸ் வியூ, நல்லா செமையாக மலைக்கு மேலே அப்படியே மேகம்லாம் வந்து வேறு லெவல், பியூட்டிஃபுல்லாக இருக்குது. செமையாக இருக்குல்ல. இந்த இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கரெக்டாக ஷேவராயின் டெம்பிள்லேருந்து 1 கிலோமீட்டரில் இருக்குது. இங்கேருந்து மேலே ஏறினோன்னா ஷேவராயின் டெம்பிள் 1 கிலோமீட்டர். நம்ம கீழே வரும்போது இது பார்த்தோம், சூப்பராக இருந்துச்சு. ஸோ அதனால் ஃபோட்டோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வழக்கம் போல் இட்லியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அந்த வெஜ் சாண்ட்விச் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ அதில் ஒரு பீஸ் மின்ட் சட்னி, பேன் கேக்ஸும் ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டும் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு அப்புறம் பொட்டேட்டோ வெஜ்ஜஸ்லாம் எடுத்துருக்கறனால ஒரு சின்ன பவுலில் சாம்பார் எடுத்துக்கலாம், இல்லைனா ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு சாம்பாரில் முங்கி வாங்கிக்கணும். பொங்கல் பார்க்குறதுக்கு சும்மா நெய்யெல்லாம் ஊற்றி தக தகன்னு வேறு லெவலில் இருக்குது. வேட்டை தான், இட்லியிலேருந்தே ஸ்டார்ட் பண்ணுவோம். மின் சட்னி வேறு லெவலில் இருக்குது. அப்படியே மின் சட்னி, தக்காளி சட்னியில் கொஞ்சம், தேங்காய் சட்னியில் கொஞ்சம், மல்டி கலர் இந்தியன் ஃப்ளாக் மாதிரி வச்சு இட்லி. காலையில் ஏர்லி மார்னிங் அந்த டிரைவ் போயிட்டு வந்ததே செம. இப்போ டிரைவ் முடிச்சுட்டு ஒரு குளியலை போட்டு சுட சுட இட்லி பொங்கல். இப்போ கரெக்டாக மணி 7:30. 7:30 பஃபே ஓப்பன் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஷார்ப்பாக வந்துட்டோம்ல. நிறைய வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க. இங்கேயும் ஒரு லைவ் கவுண்டர் இருக்குது நமக்கு தோசை ஆம்லெட் இதெல்லாம் போட்டு கொடுக்குறதுக்கு. அண்ட் பூரி மசாலெலாம் வந்து நம்ம பஃபேல வச்சுருக்காங்க. ஸோ பூரி கேட்டோம் அப்படின்னா பூரியும் போட்டு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக ரெடி ஆகிட்டு இருக்கு. பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் வந்து கேனடாவில் இருக்கும்போது ரொம்ப அடிக்கடி சாப்பிடுவோம். டிம் மார்டன்ஸில் வந்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும். பொட்டேட்டோ வெஜ்ஜஸும் ஹேஷ் ப்ரௌன் ரெண்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ஒரு நாள் கழித்து பொட்டேட்டோ வெஜ்ஜஸ் சாப்பிடுவேன். சூப்பராக இருக்குது. ஆக்சுவலாக சாண்ட்விச்சில் வந்து சாண்ட்விச்சில் ஒரு தக்காளி கியூக்கம்பர் அப்புறம் சாண்ட்விச் ட்ரெஸ்ஸிங் ஏதோ போட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிளாக க்ளீனாக இருக்குது. ஃப்ரெஞ்ச் டோஸ்ட், ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டில் நான் கொஞ்சம் மேப்பிள் சிரப்பும் ஊற்றியிருக்கேன். ஃப்ரெஞ்ச் டோஸ்ட் என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட். ப்ரேக்ஃபாஸ்ட்டுக்கு நிறைய சாப்பிட முடியாது, பட் அந்த ஸ்வீட்டாக இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப முடியும். ரவுண்ட் 2 தோசை ஒன்று, கல் தோசை, அதுக்கப்புறம் ஆம்லெட் அண்ட் பூரி சொல்லியிருக்கோம். பூரி கிழங்கு வேறு என்ன அட்டாக் தான். அப்படியே கொஞ்சம் ஆம்லெட்டை பிச்சு தோசைக்கு நடுவில் வச்சு கொஞ்சம் விட்டு விட்டா எல்லா சட்னியும் போட்டு அப்படியே சாப்பிட்டான். அட்டிமேட்டாக இருக்குது. ஃபைனல் டச்சா பூரி. நல்லா செம சாப்பாடு சாப்பிட்டாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டு வயிறு ஃபுல்லு, பொஃபேனாலே அதுதான், நம்ம கொஞ்சம் ஓவர் ஹீட் பண்ணிவிடுவோம். பட் இப்போ நம்ம சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு, இதுக்கு முன்னாடி சாப்பிட்ட ரெஸ்டாரண்ட்டு, நைட் சாப்பிட்டது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரெஸ்டாரண்ட். அது இல்லாமல் அங்கே இன்னொரு ரெஸ்டாரண்ட்டும் இருக்குது, அதையும் போய் பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து தான் வியூ பார்த்திங்கன்னா செம வியூவாக இருக்கும். அதுலேருந்து தான் நம்ம நைட்டு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அந்த இடத்துல தான் கேம்ப் ஃபயர் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த பேட்டியோ செட்டப்பே வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ரொம்ப காற்று இல்லை, கிளைமேட்டும் வெதரும் நல்லாயிருக்கு அப்படின்னா இங்கே உட்காந்து சாப்பிட்டோன்னா சும்மா அல்டிமேட்டாக இருக்கும். செம்ம லொக்கேஷன், இந்த லொக்கேஷனே வந்து இந்த ஹோட்டலுக்கு வந்து செம்ம வெயிட்டுன்னு நினைக்கிறேன். அப்படியே காஃபி எடுத்துகிட்டு வந்து அங்கே அந்த பெஞ்சஸில் உட்காந்துலாம் குடித்தோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கிட்ஸ் விளையாடுறதுக்கு ஊஞ்சல், அப்புறம் ட்ராம்பலின் அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் கூட வச்சுருக்குறாங்க. நைட்டு இந்த இடத்துல மியூசிக்லாம் போட்டு வேறு லெவலில் தெரிக்க விட்டுருந்தாங்க. ஒரே டான்ஸு, நம்ம எல்லாம் ஃபேமிலி ஃபேமிலியாக வந்திருந்தாங்க. நானும் யோசிச்சு அப்பா ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் வந்திருந்தா நம்மளும் செம்ம குத்து போட்டிருக்கலாம், பார்ட்டி பண்ணியிருக்கலாம் அப்படின்ட்டு. அதுதான்
ஸோ செமையாக இருந்துச்சு என்விரான்மெண்ட் சூப்பராக இருந்துச்சு. இங்கேருந்து ஆக்சுவலாக பேச முடியல நைட்டு. ரீசன் என்னென்னா டிஜேலாம் இருந்தது, மியூசிக்ஸ் எல்லாம் ப்ளே பண்ணிருந்தாங்க. நம்ம அது கூட பேசணும் அப்படின்னா காப்பிரைட் வந்துடும், ஸோ அதனால் அதெல்லாம் கட் பண்ணியாச்சு. இந்த இன்ஃபினிட்டி பூலே இந்த ஹோட்டலுக்கு ஒரு செம்ம ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன். இந்தோனேஷியா பாலிலாம் சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம், இன்ஃபினிட்டி பூல் சுற்றி வர மலைகளோடு இருக்கிற மாதிரிலாம் எடுத்திருப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ஊர் சேலத்தில் இருக்குதுன்னு நினைக்கும் போது செம்ம குஷியாக இருக்குது. சான்ஸே இல்லை, செம்ம வியூ இது. இந்த ரெஸ்டாரண்ட் தான் இவங்கக்கிட்ட இருக்கிற இன்னொரு ரெஸ்டாரண்ட். இங்கேயும் ஃபுட்டு சர்வ் பண்ணுவாங்க, பட் ஃபுட் அண்ட் ஆல்கஹால் இங்கே சர்வ் பண்ணுவாங்களாம். பட் இப்போ கோவிட்னால எல்லாமே க்ளோஸ்டாக இருக்குது, ஆல்கஹால் சர்வ் பண்ண முடியாதனால வந்து இந்த ஏரியாவை க்ளோஸ் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே சர்வீஸ் கிடையாது, பட் எல்லாம் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இங்கேயும் சர்வீஸ் இருக்கும், ஹேப்பனிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் இவங்கள்ட்ட அந்த ரெண்டு ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஓ, அது இல்லாமல் இவங்கக்கிட்ட மேலே வந்து சில என்ன சொல்கிறது, ஒரு சாலை வில்லா மாதிரி வச்சுருக்குறாங்க சில ஏரியாஸ். அங்கே வந்து கப்புள்ஸ் எல்லாம் அதை புக் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதையும் போய் பார்ப்போம். ரெண்டு வச்சுருக்காங்க இங்கே, ஒன்று இது இருக்குது, இன்னொன்று அந்த அங்கே இருக்குது. நீங்கள் கப்புளாவோ இல்லை ஒரு சின்ன குரூப் ஆஃப் பீப்புளாவோ வந்தீங்கன்னா இந்த ஏரியாவை புக் பண்ணி வச்சுக்கலாமா? ஒரு கப்புளுக்கு ஃபுட்டு எல்லாம் சேர்த்து இந்த ஏரியாவை புக் பண்ணி அவங்களே டெக்கரேட்லாம் பண்ணி வச்சுருவாங்களா நீங்கள் சொல்கிற மாதிரி? ஸோ அதுக்கு வந்து 6500 ருபீஸ் ப்ளஸ் டாக்ஸஸ் சொன்னாங்க. ஸோ ஒரு சர்ப்ரைஸ் பார்ட்டி இல்லை ஒரு பர்த்டே பார்ட்டி, குட்டியாக க்யூட்டாக இல்லை ஒரு கேண்டில் லைட் டின்னர், இந்த மாதிரி ஒரு வியூவில் பண்ணால் எப்படி இருக்கும்? செமையாக இருக்கும்ல, வந்து ஒரு நாள் பார்க்கணும். இங்கேருந்து வியூ செமையாக இருக்குது. இங்கேருந்து ஆக்சுவலாக பூல் தெரியுது அண்ட் அங்கே ஃபுல்லாக ஸ்கைலைன் தெரியுது, செமையாக இருக்குது. ஸோ நீங்கள் அந்த மாதிரி புக் பண்ணி வச்சிங்கன்னா அவங்க பலூன்லாம் கட்டி பயங்கர டெக்கரேட்லாம் பண்ணி செமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ஒரு தடவை இங்கே வந்து ஏதாவது ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணி பார்க்கணும். ஏற்காடில் அப்படியே கூல் வெதரில் மலையில் உச்சியில் செம ஃபீலாக இருக்கும். அப்புறம் இவங்ககிட்ட இந்த ரோப் கிளைம்பிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இன்னும் ஓப்பன் பண்ணல, இன்னும் ஓப்பன் ஆகலைன்னு சொன்னாங்க. பட் ஆல்ரெடி தே ஆர் ப்ரெப்பிங் அப் ரெடி ஆகிறதுக்கு. ஸோ அதனால் எல்லாம் செக் பண்ணி மெயின்டெனன்ஸ்லாம் நடந்துகிட்ருக்கு. ஸோ எல்லாம் கவர்மெண்ட் ஆர்டர் வந்துருச்சு அப்படின்னா இந்த ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் கூட இங்கே ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. பார்த்தாலே தெரியும் கயிறு கயிறாக இருக்குது. ப்ளீஸ் கம் ஆன் இன். இப்போ நம்ம இருக்கிறது தான் கிராண்ட் பேலஸோட ஒன் ஆஃப் த சூட் ரூம்ஸ். இப்போ இந்த சூட் ரூம் பார்த்திங்கன்னா இங்கே உள்ளே வந்தவுடனே ஒரு லிவிங் ரூம் ஸ்பேஸ் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அண்ட் அங்கேருந்து ஒரு பால்கனியும் இருக்குது. பால்கனிஸ் எல்லாமே வியூ வேறு லெவலில் இருக்குது. ஃபுல்லாக மலையெல்லாம் சுற்றி எல்லா வியூஸுமே ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது இந்த ஹோட்டல்லேருந்து. அண்ட் ரூமும் நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் ஒரு பெரிய விண்டோ கொடுத்து ஒரு ரூம் ஒரு வியூ கொடுத்துருக்காங்க. அங்கே பால்கனியிலேருந்து நமக்கு கிடச்ச அதே வியூ தான். இங்கே பெட்டில் படுத்துகிட்டே பார்க்கலாம். சான்ஸ் சூப்பராக இருக்குது. வாஷ்ரூம் கூட வியூவோடவே இருக்குது. அகேன் பெரிய விண்டோ வச்சு பாத் டப்பும் கொடுத்துருக்காங்க. ஸோ பாத் டப்பில் ஒரு டிப் எடுக்கும்போது ஃபஸ்ட் கிளாஸ் வியூ வேணும்னா இது ஒரு அல்டிமேட்டான ப்ராப்பர்ட்டி. செம்ம வியூவோடு இருக்குது இந்த பாத் டப்பும். நம்ம தங்கியிருக்கிற ரூம் பார்த்தீங்கன்னா கிங் பெட், ஒரு எக்ஸிக்யூட்டிவ் ரூம் மாதிரி ஒரு நல்ல ஒரு புது கன்ஸ்ட்ரக்ஷனோடு பண்ணியிருக்கிற ஒரு ரூம். அதெல்லாம் பிராண்ட் நியூ ரூம்ஸு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வீக் டேஸில் 6500 அண்ட் வீக்கெண்டில் 7500 பர் நைட்டு. இப்போ இந்த ரூம் இந்த சூட் ரூம் பார்த்தீங்கன்னா வீக் டே ஆர் வீக்கெண்ட் 7500 பர் நைட்டான். பட் இந்த வியூ பாத் டப் எல்லாம் வச்சு ஒரு லக்ஸரி கம் அமேசிங்கான வியூ, செமையாக இருக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் வரணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ஆல்ரெடி இப்போ ப்ரைஸஸ் தெரியும்னு நினைக்கிறேன். இங்கே ரூம்ஸ் ஆக்டிவிட்டீஸோட சேர்த்து ஸ்பா ஏரியாவும் இருக்குது. இது ஃபுல்லாக இவங்களோட ஸ்பா ஏரியா தான். இப்போ பிஸியாக இருக்காங்க, எல்லா ரூம்ஸுமே ஆக்யூபைடாக இருக்குது. ஸோ அதனால் உள்ளே போய் எனக்கு ரூம்ஸ் வந்து காட்ட முடியல. பட் உங்களுக்கு இப்போ தெரியும் கப்புள் ஸ்பா ஏரியா அண்ட் ஸோ சிங்கிள் ஸ்பா ஏரியாலாம் இருக்குது உள்ளே. அதுவும் இங்கே ஒரு அடிஷ்னல் ஆக்டிவிட்டி. இங்கே லஞ்சுக்கு வந்தாச்சு. என்னென்ன டிஷ்ஷஸ்லாம் இருக்குன்னா டெண்டர் கோகோனட் சிக்கன் கறி, அப்புறம் மசாலா குல்ச்சா, அது இல்லாமல் பிளான்டைன் சிக்கன் பரோட்டாவும் இருக்குது, வாழையில பரோட்டா. அதுவும் ஓப்பன் பண்ணி சாப்பிட்டு பார்ப்போம். ஓப்பனாக ஸ்டார்ட் பண்ணுவோம். செமையாக இருக்குது பார்க்குறதுக்கே, செமையாக இருக்குல்ல கார்னிஷிங். செமையாக இருக்குது. குல்ச்சாவும் பார்த்தீங்கன்னா தெரியும், செமையாக இருக்குது. எல்லா பரோட்டாவையும் ஓப்பன் பண்ணி சைட் பை சைட் ஸ்டார்ட் பண்ணலாம். வாவ், சுட சுட இருக்குது. ஃபோக் நைஃப்லாம் வச்சு டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கு பதிலாக கையிலே எடுத்துடலான்னு சொல்லி இறங்கிட்டேன்.
இல பரோட்டா அல்டிமேட்டாக இருக்குது. பார்த்தாலே தெரியும் சும்மா பக்கா சவுத் இண்டியன் ஸ்பைசஸ்லாம் போட்டு வேறு லெவலில் இருக்குது. சிக்கன் மஞ்சூரியன் வந்திருக்கு. சிக்கன் மஞ்சூரியன் நேற்று ஆக்சுவலாக சிக்கன் 65 நைட்டு சாப்பிட்டனால இன்றைக்கி மஞ்சூரியன் ஆர்டர் பண்ணோம். இன்னும் 65 தான் ஆர்டர் பண்ணோம். சிக்கன் 65 வேறு லெவலில் இருந்துச்சு. திரும்பி வந்தாலும் சிக்கன் 65 ட்ரை பண்ணுவோம். என்னோடய ஃபேவரட் டிஷ்ஷஸ் கண்டிப்பாக இந்த இல பரோட்டா, இந்த டெண்டர் கோகோனட் சிக்கன் கறி, சிக்கன் 65 செம்ம. டெசர்ட் வந்து ஃப்ரைட் ஐஸ்கிரீம் சொல்லியிருக்கு. ஆக்சுவலாக இதில் ரெண்டு ஃப்ரைட் ஐஸ்கிரீம் இருக்குது, ஒன்று எனக்கு ஒன்று நவீனுக்கு. வாவ், வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது ஏற்காடுலேருந்து கொஞ்சம் இன்னொரு ரூட் இருக்குது சேலத்துக்கு கீழே. ரோடெல்லாம் செம்ம டேமேஜாக தான் இருக்கும். இது நான் ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி இங்கே நாங்கள் அடிக்கடி வருவோம், நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். இன்றைக்கி மறுபடியும் அங்கே வந்து அந்த கோயிலை போய் பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. ஏன்னா அந்த இடம் சூப்பராக இருக்கும். நிறைய பேர் தெரியவே தெரியாது, சேலத்துலேருந்து வர்ற நிறைய பேர் இருப்பாங்க, தெரியாது. இங்கே இருக்கிற லோக்கல்ஸு, அதுவும் இந்த ஏரியாக்காரங்களுக்கு மட்டும்தான் இந்த இடம் தெரியும். இதுதான் அந்த அண்ணாமலையார் கோயில் சொன்னேன் இல்லையா, அதுதான் அண்ணாமலையார் கோயில். இதுக்கு யூஸ்வலாக பர்மிஷன் இல்லாமல் கோயிலில் எடுக்கிறது வந்து நல்லது கிடையாது. ஸோ அதனால நான் கோயிலுக்குள்ளே போயோ இல்லை அந்த சைடில் எதுவும் காட்டல, ஏன்னா பர்மிஷன் இல்லாமல் எடுக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இந்த ஏரியா உங்களுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப்ஃபுல்லி உங்களாலையும் விசிட் பண்ண முடிஞ்சதுன்னா இந்த எக்ஸ்பீரியன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட ஏற்காடு கிராண்ட் பேலஸ் ஸ்டே ரொம்ப கிராண்டாக முடிஞ்சது. செமையாக என்ஜாய் பண்ணோம் அந்த ஸ்டேவை. வியூவெல்லாம் வந்து வேறு லெவலில் இருந்துச்சு. நாம் தங்கியிருந்த ரூமும் வந்து ஃபண்டாஸ்டிக்காக இருந்துச்சு, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ஃபுட் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லா டிஷ்ஷஸுமே ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஏற்காடு ஓவராலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒன்று ரெண்டு இடம் எனக்கு பிடிச்ச இடம் நான் உங்களுக்குலாம் கூட்டிகிட்டு போய் காட்டினேன். இந்த லேடிஸ் சீட் ஜென்ட்ஸ் சீட்டுக்கெலாம் சும்மா டிரைவ் பண்ணி போகணும், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. பட் எனக்கு அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப பாப்புலராக எல்லோரும் க்ரௌடடாக வர்ற இடத்துக்கு போகிறத விட பீஸ்ஃபுல்லாக ஒரு செக்லூடடான இடத்துக்கு, நல்ல சீனரி உள்ள இடத்துக்கு போகணுன்றது தான் எனக்கு ரொம்ப ஆசை. அதனால தான் அந்த கோயிலுக்கெலாம் போய் காட்டினது, இங்கெல்லாம் வந்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் கிராண்ட் பேலஸ் ஸ்டாஃப்ஸும் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க, ரொம்ப அக்காமடேட்டிங்காக இருந்தாங்க. ரொம்ப தேங்க்யூ அவங்களுக்கும். ஸோ அதனால் இன்னும் நம்ம நிறைய ஹோட்டல்ஸ் ட்ராவல் பண்ண போகிறோம், நிறைய ஊருக்கு ட்ராவல் பண்ண போகிறோம். ப்ரொவைடட் இந்த கோவிட் தேர்ட் வேவ் கிட் வேவ்லாம் வராமல் இருந்துச்சுன்னா இன்னும் நம்ம நிறைய ட்ராவல் பண்ணி வீடியோ பண்ண போகிறோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம ஆக்சுவலி சேலத்துக்கு இப்போ கீழே இறங்க ஆரம்பித்தாச்சு. மணி ஆல்மோஸ்ட் 4:30 சேலம் போக போகிறோம். சேலத்துக்கு போய் ஏற்காடு குளிர்லேருந்து சூட்டில் ஏசி போட்டு உட்காந்துருக்க போகிறோம். Anyways, bye-bye. Thank you.